தீபாவளிக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். புத்தாடைகள் பட்டாசுகளை வாங்க மக்கள் அதிக ஆர்வம். முறையான ஆய்வுக்கு பின்னரே வாகன வேக கட்டுப்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் விளக்கம். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தொடரும் மழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோபி சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு. தேனி சுற்றுவட்டாரத்தில் நீடிக்கும் கனமழையால் வேகமாக நிரம்பும் வைகை அணை. 5 மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குளித்தலை அருகே கனமழையால் 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பயிர் சேதங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. கோவை திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம். 2 லட்சம் விசைத்தறிகள் முடங்கியதால் 5 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. பெங்களூரில் சுரங்கத்துறை பெண் அதிகாரி வெட்டி கொலை. வீடு புகுந்து கொலையை அரங்கேற்றிய கும்பலை பிடிக்க தனிப்படை அமைப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ரயில்வே ஊழியர்கள் திட்டம். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது தொடர்பாக வரும் 20ஆம் தேதி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தகவல். அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு குழுக்களாக ஆய்வு. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் நிலத்தடி நீர் நுரை பொங்கி வருவதால் மக்கள் அதிர்ச்சி. சாயக்கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்கும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுக்கோட்டையில் வறுமையில் வாடும் குடும்பத்தினருக்கு உதவ மொய் விருந்து நடத்தும் தேநீர் கடை உரிமையாளர். 1 டீ மட்டுமே அருந்திவிட்டு மொய் எழுதும் பொதுமக்கள். டெல்லியில் நிலவும் வரலாறு காணாத காற்று மாசினால் 2 கோடி பேருக்கு கண் எரிச்சல் பாதிப்பு என தகவல். இந்தியா கேட், தாஜ்மஹால் போன்ற இடங்களை ரசிக்க முடியாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சத்தீஸ்கர் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் போய்கிறது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். மிசோரம் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஓயும் நிலையில் காணொலி மூலம் வாக்கு சேகரித்த பிரதமர் மோடி. கடைசி வரை பிரச்சாரத்திற்கு செல்லாத பிரதமர் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 1500 ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை. உலகக்கோப்பையில் சச்சினை தொடர்ந்து 1500 ரன்களை கடந்த 2வது இந்திய வீரர் என பெருமை பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.